ஹலோ வியூவர்ஸ், ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போது எல்லாருக்கும் இன்னைக்கு கொண்டாட்டம் தான். இந்த 2023 ஐபிஎல்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னு பார்த்தா ரெண்டு ரூல்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரிஞ்சவங்களுக்கு இதை இக்னோர் பண்ணுங்க, தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்ன ரூல்ஸ்னு. கிரிக்கெட் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும், சப்ஸ்டியூட்னா யாருக்காவது இன்ஜூர் வேணால் என்ன பண்ணுவாங்க, ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ணுவாங்க, இல்லை வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு கூல் ட்ரிங்க்ஸ் ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து அதர் பிளேயர்ஸ்க்கு எனர்ஜி ட்ரிங்க்ஸாக தருவாங்க. இதுதான் சப்ஸ்டியூஷன் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஐபிஎல்ல அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு நம்ம கீழே பார்க்கலாம், ரூல் 1 & 2. இப்போ ரூல் 1 போவோம். ரூல் 1 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எப்போவுமே என்ன பண்ணணும், நம்ம டாஸ் போகிறதுக்கு முன்னாடி கேப்டன் வந்துட்டு பிளேயிங் 11 முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணணும். அதுதான் ரூல் நம்பர் 1 இயர்லியாக இருந்தது. ஆனால் இப்போ என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, அதில் டாஸ் போட்ட பிறகும் கேப்டன் கேன் டிசைட் பேஸ்ட் ஆன் த பேட்டிங் ஆர் போலிங் கண்டிஷனை பொறுத்து அவர் பிளேயிங் 11 சூஸ் பண்ணலாம். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி தான். விச் பிளேயர் கேன் பி சூசன் கேப்டன் கேன் டிசைட். அது வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக, ஒரு நல்ல வரவேற்கத்தகுந்த ஒரு ரூலாக அமையும்னு நினைக்கிறேன் இந்த ஐபிஎல்ல. இது சூப்பர். இது அதுவும் கேப்டனோட டிசிஷன், கோச் கேன் டிசைட் தட் பிளேயிங் 11 ஆஃப்டர் த டாஸ். இதுதான் ரூல் நம்பர் 1. அண்ட் ரூல் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்டியூஷன். முன்னாடியே சொன்னது தான், இப்போ சப்ஸ்டியூஷனுக்கும் வேல்யூ அடிஷன் இருக்குது. அதில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 4:7 & 3:8. என்னடா 4:7 & 3:8 நான் சொல்கிறேன்னா, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன். நார்மலாக ஐபிஎல்ல 4 இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் ஆடுவாங்க அண்ட் 7 இந்தியன் பிளேயர்ஸ் ஆடுவாங்க. இந்த காம்பினேஷனில் நான் பிளேயிங் 11 கேப்டன் கொடுத்துருந்தாருனா, அப்போ எப்படி சப்ஸ்டியூஷன் மாற்றலான்னா, ஒன்லி இந்தியன் பிளேயர்ஸ் கேன் பி ஏ சப்ஸ்டிடியூட். இந்தியன் பிளேயரை மட்டும்தான் சப்ஸ்டியூட் கொண்டு வர முடியும், ஃபாரின் பிளேயரை கொண்டு வர முடியாது 4:7 ரேஷியோவில். இதுவே ஆப்ஷன் 3:8 இருந்ததுன்னா, பாசிபிள் டு டேக் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸும் சப்ஸ்டியூட் எடுக்கலாம், இந்தியன் பிளேயரும் சப்ஸ்டியூட் எடுக்கலாம். இது சூப்பர் ஆப்ஷனாக இருக்குது. பட் இது பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் பொறுத்து கேப்டன் கேன் டிசைட். இந்த ஸ்ட்ராட்டஜி நல்ல வரவேற்கத்தக்கதாக இருக்குது. லெட் சி ஹவு ஐபிஎல் டீம் இஸ் மூவிங் ஃபார்வர்ட் டு டேக் த ஸ்ட்ராட்டஜி வித் த டீம் அண்ட் மூவ் டுவோர்ட்ஸ் தட் கண்டிஷன் அண்ட் எவ்ரி திங் பார்த்துட்டு டிசைட் பண்ணுவாங்க. லெட்ஸ் ஹோப் திஸ் ஐபிஎல் வில் பி என்ஜாயபிள் இயர் இன் 2023. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல், சப்போர்ட் மீ அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். பபாய், சி யூ.